வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, பரிசுத்த வாரத்தின் திங்களில் நாம் இருக்கிறோம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றோம். பரிசுத்தமாக வாழ்வதற்காக இறை பரிவு இந்த பரிசுத்த வாரத்தில் அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது. இயேசுவின் பரிவையும் பாசத்தையும் அதிகமாக நாடுகின்ற தேடுகின்ற நாட்கள் இவைகள். இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை நம் நிலை வாழ்வின் அடித்தளமாக இருக்க வேண்டுமே ஒழிய இந்த மண்ணுலக வாழ்வின் ஆதாரமாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. ஒருவேளை அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் அந்த தவறுகளுக்காக மனவருந்துவோம், இறை இறக்கத்திற்காக பாடி மன்றாடுவோம். இருக்கின்ற நிலையில் எம்மை அரவணைக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். வார்த்தையின் வல்லமையினால் எங்களை குணப்படுத்துகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உயிர்த்து எம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான நலமான வாழ்வுக்கு வழி நடத்தி செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, எங்களது வலுவின்மையினால் நாங்கள் தவறி விழுகின்றோம். ஒவ்வொரு திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர் கூக்குரல் இடமாட்டார், நம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 42 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரல் ஒளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியே அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதிக்கான தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து
அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அழைத்தவரும் இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதே நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் கைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 27 நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும். ஆண்டவரிடம் நான் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே. ஆண்டவரிடம் நான் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே. ஆண்டவருடைய இல்லத்தில் நான், ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும், குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும். ஆண்டவர் கரத்தை பிடித்து கொண்டேன், அவரது அன்பில் மூழ்கிவிட்டேன். ஆண்டவர் கரத்தை பிடித்து கொண்டேன், அவரது அன்பில் மூழ்கிவிட்டேன். பகைவரை மன்னித்து வாழ்ந்திடுவேன், பகைவரை மன்னித்து வாழ்ந்திடுவேன். பரமனின் அரசில் அமர்ந்து மகிழ்ந்திடுவேன், அமர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும். எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே 12:1-11 உள்ள இறை சொற்றொடர்கள். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த
நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாயிருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்து கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் பாடுகளின் சாவின் புனித நாள்கள் நெருங்கி வருகின்றன. குறிப்பாக இந்த நாளிலே மரியா இயேசுவின் தலையில் நறுமண தைலம் பூசிய நிகழ்வு நமக்கு நற்செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதை கண்ட யூதாசு இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேள்வி எழுப்பி, தான் ஏழைகள் மீது மிகுந்த பற்றுதலும் அன்பும் அக்கறையும் உள்ளவனாக நடிக்கின்றான். ஏழைகளுடைய பெயரை சொல்லி அந்த பணத்தை தான் சுரண்டலாம், தான் ஏமாற்றி எடுத்து விடலாம் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இருந்ததை அது வெளிக்காட்டுவதாக நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஏழைகளின் பெயரை சொல்லி பணம் திரட்டி அதை தங்களுக்காக தங்கள் பையில் போட்டுக் கொள்ளுகிற திருடர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள். அவர்கள் நல்லவர்களாக ஊரிலே உலகத்திலே வலம் வருகிறார்கள். ஏழைகளுக்கு நிறைய பணிகளை சேவைகளை செய்வதாக அவர்கள் நடிக்கின்றார்கள். உள்ளத்திலோ அவர்களுக்கு ஏழைகள் மீது உண்மையான அன்போ அக்கறையோ இருப்பதில்லை. நாம் எப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம்? ஏழைகள் பெயரை சொல்லி நாம் நம்மை கொழுக்க வைக்கவோ, நம்முடைய சொந்த ஆதாயத்தை நாடவோ செய்கிறோமா, அல்லது உண்மையிலேயே ஏழைகள் மீது அன்பும் பற்றுதலும் அவர்களுடைய துன்ப துயரங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற அக்கறையும் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம். அப்படி தவறான எண்ணத்தோடு ஏழைகளுடைய பெயரை பயன்படுத்தி இருந்தால் அதற்காக வருந்துவோம். ஏழைகள் மீதுள்ள அன்பையும் அக்கறையும் வளர்த்து கொள்ள இறைவனிடம் அருள் வேண்டுவோம். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தே, புது பலியாக நானாகி பணி வாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தே. நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன் அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தே, புது பலியாக நானாகி பணி வாழ்வு புரிய அகலாக என்
நெஞ்சம் தந்தே நான் அகலாக என் நெஞ்சம் தந்தே. அன்பு சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களாகவும் உமது கையில் இருக்கும் பெரிய ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ள உமது இரக்க செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகி அலகையின் சிறுக்கின் மீது வெற்று கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகுமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுனை காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி பாடுவதாவது. ஆண்டவரே, நிருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருவனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இத்திருப்பலியை கண்டு ஜபிக்கும் இறைமக்கள் ஆகிய அனைவரும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உலகெங்கும் கரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற எல்லா மக்கள் மீதும் கருணை கூர்ந்து அவர்கள் விரைவில் முழுமையான சுகம் பெற அருள் புரிவீராக. உயிர்த்தொழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக கரோனா தொற்று வைரஸ் நோயினால் இறந்து போன அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் சுயநலம் என்னும் பாவ நிலையிலிருந்து எப்போது விடுதலை அடைந்து யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மனிதம் நிறைந்த வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கினேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாவ நிலைகளை பாராமல் மத திரு அவையின் வீர நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
பொன்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உமது முகத்தை என்னிடமிருந்து மறைக்காதீர். நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் கூவி அழைக்கும் நாளில் விரைவாய் எனக்கு செவி சாயும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றும் உள்ள உமது அருள் காவலால் காத்திட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம் இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் போதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். மக்களின் மீட்பே, கலிலேயாவின் கானாவை போல் இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமீன்.